வணக்கம். சற்றுமுன் முக்கிய தகவல், மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடு விரைவில் அறிவிப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் சற்றுமுன் பேட்டியளித்துள்ளார். இதன்படி நம்மளுக்கு மீண்டும் ஊரடங்கு கொண்டுவரப்படுறா இல்லையா, எந்தெந்த மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டு இருக்கு எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் இப்போ ரீசெண்டாக தான் ஒமிக்ரான் வைரஸ் பற்றியும் முக்கியமான விவரங்கள் உடனுக்குன்னு தேவையான நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவன் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கார்ட்ஸ் வைக்க பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று மூலமாக கிட்டத்தட்ட 41 நாடுகளில் இந்த ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவிட்டிருக்கு. இதன் காரணமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகள் எல்லாமே இப்போ கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. ஆனால் ஒரு சில மாநிலங்கள் நம்மளுக்கு மீண்டும் ஊரடங்கு கொண்டு வரப்பட்டிருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள் அதிகமாக வந்து பரவிட்டிருக்கிறதுனால 24 ஊரடங்கள் பின்பற்றப்படலாம் அப்படின்னு ஆலோசனை கூட்டங்களாக பரவாயில்ல பேசப்பட்டிருங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில மருத்துவ வல்லுநர் குழுவிடம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தேவை என்றால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் குறித்து இறுதி முடிவு முதலில் எடுப்பப்படுவார் என தற்போது மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது கூறியுள்ளார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ஒமிக்ரான் வைரஸ் தொற்று அதிகமாக பரவிட்டிருக்கிறதுனால அந்த மகாராஷ்டிராவில் மீண்டும் நம்மளுக்கு முழு ஊரடங்கு கொண்டு வரப்பட்டேன் அப்படின்னா கட்டாயம் அது வந்து அந்த முதலமைச்சர் மட்டும்தான் முடிவெடுப்பார் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அது என்னால் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்றுவே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 பேர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனா வந்து மகாராஷ்டிரா மீண்டும் நம்மளுக்கு முழு ஊரடங்கு கொண்டாடப்படுறாங்க. இதனால் மீண்டும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகள் நம்மளுக்கு மீண்டும் விதிக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ஏற்கனவே கடந்த கொரோனாவின் இரண்டாம் அலை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒமிக்ரான் வைரஸ் தொற்றின் பற்றி மக்கள் அச்சப்பட்டு வருகின்றனர். இப்போ ரீசனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு மத்திய குழுவினர் நம்மளுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து புதிய கட்டுப்பாடு எல்லாமே விதிக்கப்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கொரோனா பாதிப்பு ஏற்படுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் முழு உணவு கொண்டுவரப்பட மாட்டாத சொல்லியிருக்காங்க. எதனால் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து ஒமிக்ரான் வைரஸ் தொற்று வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் பரவிட்டிருக்கு. அதே போன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவிட்டிருக்கு. அதிலும் நம்மளுக்கு 2 நபர்களுக்கு தான் அந்த வைரஸ் வந்து பரவிட்டிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து நம்மளுக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று மூலிமா முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே அலட்சியமாக இருக்க வேண்டாம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அறிவிப்பு இருக்குங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போடாமல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்மளுக்கு மாஸ்க் யாரெல்லாம் போட வந்தீங்கன்னா கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தற்போது தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.